புதியுகம் தொலைக்காட்சி 8 ஆண்டுகள் நிறைவு செய்து 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. நேயர்களின் பேர் ஆதரவிற்கு புதியுகம் தொலைக்காட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். புதியுகம் தொலைக்காட்சி 8 ஆண்டுகள் நிறைவடைந்து 9வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதையொட்டி தொலைக்காட்சிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து. சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதலே பரவலாக மழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரியில் தேடப்பட்டு வரும் புலியை கொல்ல வேண்டாம், சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். பூம்புகாரில் சுற்றுலாத்தலம் மேம்படுத்தும் பணிகள் தொடங்க உள்ளதால் உலர் கருவாடு விற்பனை கடைகளை வேறு இடத்திற்கு மாற்றும் முடிவு. வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கும் என வியாபாரிகள் கவலை. தேனி மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் உருண்டை வெல்லம் கேரளாவுக்கு ஏற்றுமதி குறைந்துள்ளதால் விலை குறைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தகவல். சிவகங்கை ரயில் நிலையம் அருகே ரயில் சுரங்கப்பாதையில் தேங்கும் மழைநீர், மழைநீர் வெளியேற முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தி தர மக்கள் கோரிக்கை. கொள்முதல் அளவை குறைத்ததால் நெல்மணிகள் முளைத்து வருவதாக கோபிச்செட்டிப்பாளையம் விவசாயிகள் புகார். முளைவிட்ட நெல்மணிகளை சாலையில் கொட்டி விவசாயிகள் மறியல் போராட்டம். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். புதிதாக தொடங்கப்பட்ட திட்டங்கள் நம் நாட்டை படிப்படியாக புதிய நகர்ப்புற இந்தியாவாக மேம்பட செய்யும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்திய இசைக்கருவிகளின் சத்தம் மட்டுமே வாகனங்களின் ஒலிப்பான் சத்தமாக பயன்படுத்தப்பட புதிய சட்டம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்து 2021 ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஸ்கியூரோ மனாப், கிளாஸ் ஹாசல்மென், ஜார்ஜியா ஃபாரிசி ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேவைகள் முடங்கியதன் எதிரொலியாக பேஸ்புக் நிறுவனம் ரூபாய் 45,403 கோடி இழப்பை சந்தித்துள்ளது. கட்டிட ஒப்பந்ததாரர் மற்றும் வீடு வாங்குவோருக்கு இடையே ஒரே மாதிரியான விதிமுறைகளை கொண்டுவர மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்தில் வைத்து படப்பிடிப்பு நடத்தவுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. அண்டை நாடுகளுக்கு எதிராக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதாக பாகிஸ்தான் மீது இந்தியா ஐக்கிய நாடுகள் அவையில் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் வடக்கு டொக்கோடா மாகாணத்தில் ஒரு அணில் ரகசியமாக 152 கிலோ வாதுமை கொட்டைகளை சேமித்து வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. புதியுகம் தொலைக்காட்சி 8 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 9வது ஆண்டு தின கொண்டாட்டத்தை ஒட்டி பல்வேறு தரப்பினரும் புதியுகம் தொலைக்காட்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புதியுகம் தொலைக்காட்சி
எட்டாவது ஆண்டை எட்டிப்பிடித்ததைப் போல ஒன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்து பல ஆண்டுகள் ஊடக சேவையும் கலை சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஒரு புதிய சகாப்தத்தை படைத்துக் கொண்டிருக்கிற புதுயுகத்திற்கு இன்னும் நூறாண்டுகளை கடந்தும் தமிழருக்கு சேவை ஆற்றிட வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்பதாவது ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்க போகும் புதுயுகம்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுயுகம் தொலைக்காட்சியானது தன்னுடைய ஒன்பதாவது ஆண்டினை அறிவித்திருப்பது என்று மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். இந்த புதுயுகம் தொலைக்காட்சி சிறந்த முறையில் விளையாட்டுவது என்பது பாராட்டுக்குரிய ஒன்று. என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் சிறப்பான முறையில் மக்களுக்கு தொலைக்காட்சி அன்பர்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். எட்டு வயது குழந்தையாக இருந்த புதுயுகம் இன்று ஒன்பது வயது குழந்தையாக மாறுகிறது. சந்தோஷம். நல்ல சேனல், நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சேனல். இது மேலும் மேலும் உண்மையை பின்பற்றி வெற்றி அடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள். புதுயுகம் எயித் இயர்லேருந்து நைன்த் இயர் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சேனல். ஆல் தி வெரி பெஸ்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச். தமிழகத்தில் நாளை புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் அனுப்பும் பணி தீவிரமடைந்துள்ளது. செங்கல்பட்டை பொறுத்தவரை நாளை புனித தோமையார் மலை, திருப்போரூர், திருக்கழுங்குன்றம், இளத்தூர் ஆகிய நான்கு ஒன்றியங்களுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி வாக்குப்பெட்டிகள், வாக்குச்சீட்டுகள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு ஒன்றிய அலுவலகத்திலிருந்து அனுப்பும் பணி நடைபெற்றது. இந்த பணியை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ரகுநாத் ஆய்வு செய்தார். நீலகிரியில் உழவும் ஆட்கொல்லி புலியை கொல்ல வேண்டாம் என வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வனவிலங்கு ஆர்வலர் சங்கீதா தாக்கல் செய்த மனுவானது தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தலைமை நீதிபதி நீலகிரியில் தேடப்பட்டு வரும் புலியை கொல்ல வேண்டாம் எனவும் உயிருடன் பிடிக்க முயற்சிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அப்போது வனத்துறை சார்பாக ஆஜரான அரசு பிளீடர் முத்துக்குமார் T23 புலியை கொல்லும் திட்டம் ஏதும் இல்லை எனவும் புலியை உயிருடன் பிடிக்கவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். இதையடுத்து புலியை பிடிப்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என வனத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இரண்டு வாரங்கள் தள்ளி வைத்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் இன்று அதிகாலை முதலே சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. அம்பத்தூர், கொரட்டூர், பாடி, முகப்பேர், நொளம்பூர், மதுரவாயல், வலசரவாக்கம், ராமாபுரம், போரூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது. மழை காரணமாக நகரின் சில பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, செங்குன்றம், புழல் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல் புறநகர் பகுதிகளான மணலி, கொளத்தூர், புழல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, திருவந்திபுரம், புளியரம்பாக்கம், தூளி, வடதண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. மழையால் ஈரப்பதமான லேசான காற்று வீசுவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகாலை முதலே மழை பெய்ய தொடங்கியுள்ளது. மரக்கணம் உள்ளிட்ட கடலோர கிராமங்களில் கனமழை பெய்து வருகிறது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. ஐந்தாவது நாளாக பெய்த மழையால் மானாவாரி பயிர் செய்துள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. காதல் மனைவிக்கு சிலை வைத்து மகிழ்ந்த கணவர், சாலை பள்ளத்தால் திணறும் வாகன ஓட்டிகள், கடலில் சாகச பயணம் மேற்கொள்ளும் NCC மாணவர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். C
சிவகங்கை ரயில் நிலையம் அருகே கடந்த 3 வருடத்திற்கு முன்பு அமைக்கப்பட்ட மேம்பாலத்தின் கீழ் மழை காலங்களில் வெள்ளம் போல் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. சிவகங்கையில் ரயில்வே தண்டவாளத்தை கடக்க துண்டி தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. மேம்பாலத்தின் கீழே நகராட்சி அலுவலகம், ரயில் நிலையம், காவலர் குடியிருப்பு போன்ற முக்கிய பகுதிகளுக்கு செல்ல சாலை போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மழை காலங்களில் மேம்பாலத்தின் கீழே மழைநீர் குளம் போல் தேங்கி போக்குவரத்திற்கு பெரும் இடையூறாக இருந்து வருகிறது. மேம்பாலம் அமைக்கும் போது மழைநீர் வெளியேற முறையான வடிகால் வசதி அமைக்காததே இதற்கு காரணம் என கூறும் பொதுமக்கள், உடனடியாக மேம்பாலத்தின் கீழே மழைநீர் தேங்காமல் வெளியேற வடிகால் வசதி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுப்புகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள புதுக்கரை புதூரில் முளைவிட்ட நெல்மணிகளை சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோபி மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் 15-க்கும் மேற்பட்ட இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை கொள்முதல் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் 1 ஏக்கருக்கு 80 சிப்பம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக 60 சிப்பம் மட்டுமே கொள்முதல் நடைபெற்று வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். விளைச்சல் அதிகரித்திருக்கும் நிலையில் கொள்முதல் செய்யப்படும் அளவு குறைந்துள்ளதால் 10 முதல் 20 சிப்பம் வரை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் 80 சிப்பமே கொள்முதல் செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு மாசம் ஆச்சு நெல் போட்டு 80 சிப்பம் எடுக்கிறதுல வந்து 60 சிப்பம் தான் எடுக்கிறாங்க. 10 சிப்பம் 5 சிப்பம் இருந்தாலும் கீழே கொட்டி எறிஞ்சாங்க, வலிக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த முறை வந்தா தான் எடுக்கிறாங்க. டோக்கன் வந்து நெல் கொட்டி 3 நாள் கழிச்சுதான் டோக்கன் போடுறாங்க. மீறி கேட்டா என்னங்க, நாங்க வரிசையா தான் போடுவோம், மெதுவா தான் போடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்ப எல்லாம் அப்படி முளைச்சு கிடக்குதுங்க. எங்களுக்கு விவசாயி கூலி கொடுத்து, விவசாயி குத்தவு கொடுத்து நாங்க அறுத்து கொண்டு வந்து போட்டு இப்ப எங்களுக்கு வந்து நட்ட பாதிக்கு பாதி நட்டாகுது. இதுக்கு பதில் என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. விவசாயி நெல் வலிக்க 4 நாள் ஆச்சு, நெல் வலிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில்னு எங்களுக்கு சொல்லணுங்க. திருப்பத்தூரில் மனைவிக்கு சிலை அமைத்து கணவர் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை அனுசரித்த நிகழ்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் பகுதியில் வசிப்பவர் கோவிந்தராஜ் விவசாயம் செய்து வருகிறார். இவரது மனைவி மலர்கொடி கடந்த வருடம் மாரடைப்பால் உயிரிழந்தார். சுமார் 35 வருடங்கள் மனைவி மலர்கொடியுடன் ஆழமான காதலை சுமந்து அந்யோன்யமான வாழ்க்கை நடத்திய கோவிந்தராஜ் மனைவியின் பிரிவால் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்துள்ளார். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் மைசூர் பகுதியில் மனைவியை பிரிந்த ஒரு நபர் தன்னுடைய மனைவிக்கு ஊஞ்சலில் சிலை வைத்து அழகு பார்த்ததை கண்ட கோவிந்தராஜ் தன்னுடைய மனைவிக்கும் சிலை வைக்க எண்ணியதுடன் கடும் தேடலுக்கு பிறகு மனைவியின் சிலையை வடிவமைத்து 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அதை நிறுவி மகிழ்ந்துள்ளார். புதுச்சேரியிலிருந்து 60 NCC மாணவ மாணவிகள் 3 பாய்மரப்படகில் காரைக்கால் வரை செல்லும் கடல் சாகச பயணத்தை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் NCC பயிற்சி பெறும் மாணவர்கள் இந்திய கடலோர காவல்படை இணைந்து சாகச பயிற்சி மேற்கொண்டனர். 1 வாரம் கடல் சாகச பயணம் மேற்கொள்ளும் NCC மாணவ மாணவிகள் பாய்மரப்படகு செலுத்தும் பயிற்சி, கடற்சார் பயிற்சி, கடலில் உள்ள நெகிழிப் பொருட்களை அகற்றுதல், கடல் சீற்றம், பேரிடர் காலங்களில் மீட்புப் பணியில் எவ்வாறு ஈடுபடுவது என்பது போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் விபத்து ஏற்படுத்தும் வகையில் உள்ள பாதாள சாக்கடை பள்ளத்தை சீர் செய்ய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 1 நாளுக்கு 1000-க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் இயக்கப்படுகிறது. மத்திய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பிரதான பகுதிகளுக்கு வர பயன்படுத்தப்படும் சாலையில் உள்ள பாதாள சாக்கடை பள்ளம் மூடி போட்டு முறையாக மூடப்படாமல் உள்ளது. 1 நாளுக்கு இந்த சாலையில் 1000-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடந்து செல்லும் நிலையில் முறையாக மூடப்படாத பள்ளத்தினால் தினமும் விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஆரம்பத்தில் சிறிய அளவில் இருந்த பள்ளம் தற்போது பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. தற்போது மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் விரைந்து சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க ஆன்லைனில் பதிவு செய்யுமாறு வேளாண் அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கியுள்ளனா்.
எதிர்வரும் கொள்முதல் பருவம் 2021-22 விவசாயிகள் தங்கள் பெயர், ஆதார் எண், புல எண், வங்கிக் கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்காக கொடுக்கப்பட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விவசாயிகளின் நிலம் இருக்கும் கிராமங்களின் அடிப்படையில் கொள்முதல் நிலையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இணையதளம் வழியாக கிராம நிர்வாக அலுவலரின் ஒப்புதல் பெறப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தின் பெயர், நெல் விற்பனை நாள், நேரம் உள்ளிட்ட விவரங்கள் விவசாயிகளின் மொபைலுக்கு குறுந்தகவலாக அனுப்பப்படும். அதன்படி குறித்த நேரத்தில் கொள்முதல் நிலையத்திற்கு வந்து நெல் விற்பனை செய்யலாம் என தெரிவித்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. கொங்கு மண்டல குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. 30 ஆண்டுகளாக ஒற்றுமை காட்டும் கிராமம். காளியம்மனுக்கு காவடி எடுத்த பக்தர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தேனியில் தயாரிக்கப்படும் உருண்டை வெள்ளம் முன்பை விட தற்போது கேரளாவுக்கு குறைந்த அளவே ஏற்றுமதி செய்யப்படுவதால் விலை குறைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் உருண்டை வெள்ளத்திற்கு கேரளாவில் எப்போதும் வரவேற்பு உண்டு. இந்நிலையில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு கேரளாவிற்கு உருண்டை வெள்ளம் ஏற்றுமதி அதிகமாக இருந்ததால் 42 கிலோ கொண்ட ஒரு மூடை உருண்டை வெள்ளம் 2100 ரூபாய் முதல் 2300 ரூபாய் வரை விலை கிடைத்தது. தற்போது கேரளாவிற்கு ஏற்றுமதி குறைந்துள்ளது. தற்பொழுது 42 கிலோ கொண்ட ஒரு மூடை உருண்டை வெள்ளம் 1500 ரூபாய் முதல் 1600 ரூபாய் வரை விலை கிடைக்கிறது. இதனால் தாங்கள் பாதிப்படைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இன்று அதிகாலை முதல் நகரப்பகுதிகளான முதலியார்பேட்டை, அண்ணா சிலை, நெல்லித்தோப்பு, காமராஜ் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கிராமப் பகுதிகளான வில்லியனூர், பத்துக்கண்ணு, ஏம்பலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், வைத்தீஸ்வரன் கோவில், திருக்கடையூர், தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. 5 மணி நேரமாக தொடர்ந்த மழையால் நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டுள்ள சம்பா சாகுபடி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பண்ருட்டி, நெய்வேலி, விருத்தாச்சலம் என கடலூர் மாவட்டம் முழுவதும் மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்ப தொடங்கியுள்ளது. மழை காரணமாக சேத்தியாத்தோப்பு, அணைக்கட்டு, வாலாஜ பெருமாள் உள்ளிட்ட ஏரிகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம், தாப்பலூர், செந்துறை, ஆண்டிமடம், உடையார்பாளையம், இரும்புலுக்குறிச்சி ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பாதிரி சலுக்கை, மருதாடு, புலிவாய், தென்னாங்கூர், கீழ்குவளைவேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதல் தொடர்ந்து லேசான மழை பெய்து வருகிறது. காலை முதலே திருவள்ளூர் மாவட்டத்தின் மணவாள நகர், புல்லரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை நீலகிரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பூம்புகாரில் சுற்றுலாத்தலம் மேம்படுத்தும் பணிகள் தொடங்க உள்ளதால் உலர் கருவாடு விற்பனை கடைகளை வேறு இடத்துக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் சுற்றுலா பயணிகளை மட்டுமே நம்பி பல்வேறு சிறு தொழில்கள் நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமானது 100 ஆண்டுகள் கடந்த பாரம்பரிய உலர் கருவாடு உற்பத்தி மற்றும் விற்பனையாகும். பூம்புகாரில் உலர் கருவாடு தயாரிப்புக்காகவே நல்ல மீன்களை வாங்கி தயார் செய்வது தனிச்சிறப்பாகும். நெத்திலி, வாழை, பொருவா, சுறா, முதகண்டை, பாறை, கொடுவாயின 50க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான உலர் கருவாடுகள் சுகாதாரமான முறையில் விற்பனை செய்யப்படுகிறது. சுற்றுலா பயணிகளை மட்டுமே நம்பி வாழ்ந்த உலர் கருவாடு விற்பனையாளர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா கட்டுப்பாடுகளால் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். இந்நிலையில் பூம்புகார் சுற்றுலாத்தலம் மேம்படுத்தும் பணிகள் தொடங்க உள்ளதால் உலர் கருவாடு விற்பனை கடைகளை தற்போதைய பகுதியிலிருந்து அகற்றி வேறு இடத்தில் புதிய கடைகள் கட்டித் தருவதாக அரசின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்க மறுக்கும் உலர் கருவாடு விற்பனையாளர்கள் தலைமுறைகள் கடந்து விற்பனை செய்து வரும் இடத்தை விட்டு மாற்றப்பட்டால் தங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என கவலை தெரிவிக்கின்றனர்.
நாகையில் புரட்டாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு காளியம்மனுக்கு காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாகப்பட்டினம் நகர்ப்பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் 70வது ஆண்டு புரட்டாசி பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான பால் காவடி ஊர்வலம் நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றாலம் அருவியில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் கொரோனா பாதிப்பு குறைந்ததையடுத்து குற்றால அருவியில் குளிக்க பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மீண்டும் கோவை குற்றாலம் அருவிக்கு வர சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கடாலடி ஒன்றியம் எம் கரிசல்குளம் பஞ்சாயத்தில் கிராம பஞ்சாயத்து தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று ஒற்றுமையாக பேசி முடிவெடுப்பது கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்கிறது. இந்த நிலையில் தற்போது எம் கரிசல்குளம் பஞ்சாயத்து தலைவராக வில்வசாந்தி என்பவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான சந்திரகலா அறிவித்திருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலையொட்டி மாநில எல்லைகளில் தீவிர சோதனை. சாலையில் நாற்று நட்டு போராட்டம், ரயில்வே தண்டவாளத்தில் நடத்தப்பட்ட பேரிடர் ஒத்திகை உள்ளிட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 7 ஊராட்சி ஒன்றியங்களில் முதற்கட்டமாக 4 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு நாளை காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இத்தேர்தலை முன்னிட்டு வேலூர் மாவட்டத்தில் உள்ள மாநில எல்லைகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காட்பாடி கிறிஸ்டியான்பேட்டை, பொன்னை, குடியாத்தம் அடுத்த வரதராமி, சைனகுண்டா, பேர்ணாப்பேட்டை அடுத்த பத்தலப்பள்ளி ஆகிய 6 மாநில எல்லைகளில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அக்டோபர் 13 தேதி தேசிய பேரிடர் மீட்பு தினம் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு அரக்கோணம் அருகே தடம் புரண்ட ரயில் பெட்டிகளில் சிக்கிக்கொள்ளும் ரயில் பயணிகளை மீட்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலத்தில் செயல்பட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்புப் படை 4வது பட்டாலியன் மேலாண்மை மையத்தின் சார்பில் நடைபெற்றதில் ரயில் தடம் புரண்ட விபத்துக்குள்ளானால் சிக்கிக்கொள்ளும் ரயில் பயணிகளை மீட்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் செந்துறையை அடுத்த வாளரக்குறிச்சி கிராமத்தில் 10 ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாமல் உள்ளதை கண்டித்து பொதுமக்கள் நாத்து நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சாலை சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. மக்கள் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு சாலை இருக்கும் நிலையில் இதற்கு தீர்வு காண வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் நாற்று நடும் போராட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் திருவளம் அடுத்த அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த செந்தூர பாண்டியன் விஜயா தம்பதியின் 5 வயது மகன் ருகேஷ். இச்சிறுவன் தனது தாத்தா மீதம் வைத்திருந்த மதுவை பழச்சாறு என குடித்ததில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். பின்னர் மயங்கிய நிலையில் தாத்தாவும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து திருவளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை பழங்காநத்தம் டிவிஎஸ் நகர் பகுதியில் வழிப்பறிக்கொள்ளை தொடர்பாக வந்த புகாரின் பேரில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது ஒரு வீட்டிற்குள் பதுங்கியிருந்த சென்னையைச் சேர்ந்த ஆனந்த் குமார் உள்ளிட்ட 9 பேரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் அனைவரும் தங்கியிருந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து கொள்ளையில் ஈடுபடுவது தெரியவந்தது. கோவை கணபதி அடுத்த மணிகாரம்பாளையம் வேலவன் நகர் பகுதியைச் சேர்ந்த இரும்பு வியாபாரி தினகரன், இவர் தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த சமயம் இவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் இவரது வீட்டிலிருந்து 131 சவரன் நகைகள் கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சாமியார்பேட்டையில் மீனவர்கள் கடலிலிருந்து திரும்பி வலையில் இருந்த மீன்களை எடுத்துக் கொண்டிருந்த போது இடி தாக்கியது. இதனால் பாலகிருஷ்ணன் என்ற மீனவர் உயிரிழந்த நிலையில் உடனிருந்த 8 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
திருச்சி டெலிபோன் அலுவலகம் முன்பு பிஎஸ்என்எல் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை மத்திய அரசு கைவிட வேண்டும், ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் இறுதி நாளில் பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு தொழிற்சங்கத்தை சேர்ந்த பிஎஸ்என்எல் ஊழியர்கள் கோஷங்கள் எழுப்பினர். மதுரை மாவட்டத்தில் அனைத்து மதுபான கடைகளிலும் வாடிக்கையாளர்கள் பார்க்கும் வகையில் விலைப்பட்டியல் வைக்க வேண்டும். டாஸ்மாக் அருகே அனுமதியின்றி பார் நடத்தினால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என டாஸ்மாக் மதுரை மண்டல முதுநிலை மேலாளர் அருண் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் விலைப்பட்டியல் வைக்காத கடை விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மண்டல முதுநிலை மேலாளர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க ஒரு படகில் மூவர் சென்றுள்ளனர். கற்கட தீவில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தமிழக மீன்பிடி விசைப்படகுகள் இலங்கை மீன்பிடி படகுடன் மோதியுள்ளது. அதில் குருநகர் படகு சேதமானதுடன் இருதரப்பு மீனவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலால் சில மீனவர்கள் காயமடைந்துள்ளனர். தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம், கோம்பை, பண்ணைபுரம், தேவாரம் போன்ற பகுதிகளில் உள்ள மலையடிவாரத்தில் ஏராளமான ஏக்கர் பரப்பளவில் வேர்க்கடலை, அவரை, தக்காளி, கப்பை ஆகியவைகளை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் கேரளாவில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக காட்டு யானைகள் கூட்டம் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்து விளைபொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர். மேலும் கோம்பை பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகள் கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.